ஸோ ஹாய் கைஸ் நான் உங்க இடத்துல தண்டப்பானி சேனைக்கி யோக வாசிஷ்டமில் என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம போன பதிவில் இந்த உலகம் அப்படிங்கிறது வந்து அறிவின் சொரூபம் தான் அதாவது அந்த அறிவு நிலை அப்படிங்கிறது நமக்கு இருக்குது அதாவது சித் ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாம் தெரிந்த ஒரு நிலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தெரிந்த ஒருத்தருக்கு வந்து எது மேலையும் பற்று அப்படிங்கிறது ஏழு ஏற்படாது அப்படி இருந்த ஒரு போதிலும் நம்மக்கிட்ட இரு ஏற்படக்கூடிய ஒரு சிறு அசைவு அந்த சிறு அசைவு தான் பார்க்கும்பொழுது நமக்கு இந்த உலகம் அப்படிங்கிறது ஒன்று தோற்று அதில் பிறப்பு அப்படிங்கிறதையும் தொடர்ந்து நம்மளை எடுக்க வச்சுக்கிட்டே இருக்குது ஸோ தேவைக்கேற்றார் போல் காலமும் தேசத்தையும் வகுத்துக்கிட்டு அதற்கு ஏற்றாரு போல் உருவத்தையும் நம்ம மாற்றி மாற்றி ஒரு ஒரு பிறப்பு அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ எல்லாத்துக்குமே காரணம் அறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயந்தான் அப்போது இந்த அறிவினுடைய ஒரு மாறுபாடான ஒரு தன்மையினாலையும் வெவ்வேறு விளக்கங்கள் கொடுத்துக்கக்கூடிய ஒரு தன்மை தான் இந்த உலகம் அப்படிங்கிறத நமக்கு பார்க்கறதுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது அதாவது இதுதான் தான் இப்படி தான் இதுனா இப்படி தான் இது இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறது நம்ம ஊனி போய் அதை அது அதை அப்படி தான் அப்படின்னு சொல்லி நம்பிக்கிட்டோம் ஞானியர்களுக்கு இந்த நம்பிக்கை அப்படிங்கிறது இல்லையே அவர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு பொருளாக அவர்கள் பார்ப்பதில்லை எல்லாத்தையுமே ஆன்மஸ்வரூபமாக தான் பார்க்கிறார்கள் எல்லாத்திற்குமே வந்து அந்த இறைத்தன்மையோடவே தான் அதை பார்க்கக்கூடிய காரணத்தினால அது அவர்களுக்கு வெவ்வேறாக தெரியலை தனக்கும் அதற்கும் எந்த விதமான ஒரு வித்தியாசமும் தெரியாத ஒரு காரணத்தினால அவர்களுக்கு பந்தவாசம் பந்தங்கள் அப்படிங்கிறது ஏற்படுவது கிடையாது அவர்களுக்கு இந்த சம்சார பந்தம் இந்த உலக விஷயத்தில் எந்த விதமான ஒரு வீடு ஈடுபாடு அப்படிங்கிறது அவர்களுக்கு முழுக்க முழுக்க இருப்பதில்லை இதுதான் ஞானியர்களுக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரே விஷயம் ஏன்னா ரெண்டு பேரும் இதே உலகத்தில் தான் வாழ்கிறோம் ரெண்டு பேர்த்தனுடைய கண்ணிலையும் இதே படுறாங்க இதே தாவரங்களும் உயிர்களங்களும் படுது பொன் பொன்பொருள் எல்லாம் கண்ணில் படுது நம்ம பார்க்கக்கூடிய கோணமும் ஞானியர்கள் பார்க்கக்கூடிய கோணத்திற்கு மட்டும்தான் வித்தியாசப்படுது அப்போது அந்த இருக்கக்கூடிய அந்த அறிவை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கறதை பொறுத்து தான் இந்த உலகத்து இந்த உலகம் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்கிறது மாறுபடுது ஸோ இப்போ நம் பதிலே சொல்லியிருந்தேன் பொருள் ஒன்றா தான் இருக்கும் ஆனால் பார்க்கக்கூடிய இருவேரத்தினுடைய பார்வையினுடைய அதை பார்க்கக்கூடிய அந்த பார்வை வேறு மாதிரி இருக்கும் ஒருத்தனுக்கு பிடிக்கும் ஒருத்தனுக்கு பிடிக்காது அப்போது இந்த அறிவு அப்படின்னு சொல்லக்கூடியதான் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இந்த உலகம் முழுக்க முழுக்க உருவானதற்கு காரணமே இந்த அறிவு அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அதை சொல்லி முடிக்கும்பொழுது ராமர ஒரு கேள்வி கேட்குறாரு என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு விதை இருக்குல்ல அந்த விதைக்கு காரணம் அதிலிருந்து முளைச்சி வரக்கூடிய அந்த ஒரு முலை தான் அப்படிங்கிறதும் புருஷன் அதாவது இந்த மனிதன் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு வந்து கர்மம் அப்படின்னு செயல் தான் காரணம் ஸோ விதைக்கு வந்து அந்த தான் காரணம் மனிதனுக்கு கர்மம் தான் காரணம் பிறகு இந்த தெய்வாதீனம் அப்படின்லாம் சொல்கிறாங்களே இதற்கெல்லாம் என்ன அர்த்தம் இதற்கெல்லாம் எனக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்பொழுது பொழுது வசிஷ்டர் என்ன சொல்கிறாரு தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கும் கர்மம் அப்படின்னா செயல் அந்த செயல் அப்படின்னு சொல்லக்கூடியதும் ரெண்டுமே ஒன்று தான் ஒன்று ஒன்றுத்துக்கும் வந்து வித்தியாசம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது அந்த மற்ற ஒரு தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைதியான ஒரு தன்மை இருக்குது அது எல்லாம் தெரிந்த அந்த அமைதியான ஒரு மனோ நிலையில் அது பாட்டுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அதில் அந்த அசைவு ஸ்பந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அசைவு அப்படிங்கிறது அந்த இடத்துல ஏற்படுது அந்த ஏற்பட்ட ஒரு காரணத்தினால ஏதோ ஒரு மேலே ஒரு பிடிப்பு அப்படிங்கிறது வருது அப்போ அந்த அறிவு என்னாகுது எல்லாம் தெரிந்த ஒரு நிலை எல்லாமே அந்த தான் எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலை மாறி போயிடுது இந்த நிலை மாறின ஒரு காரணத்தினால நான் அதுன்னு சொல்லக்கூடிய ஒரு வித்தியாசம் வந்துடுது ஆன்மஸ்வரூபமாக பார்க்கக்கூடிய அந்த ஒரு ஒன்று பொருளாக பார்க்கக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது ஒரு மாறுபாடுன்னு ஒரு தன்மை வரும் பொழுது பற்றுங்கிறது ஏற்படுது பாவனைகள்னு தொடர்ந்து புது புதுசு புதுசாக ஏற்பட ஆரம்பிக்குது இந்த ஒரு காரணத்தினால நமக்கு வாசனைகள் அப்படின்னு சொன்னால் என்ன பிடிப்பு பந்தம் பாசம் அதற்கு ஒரு காரணம் ஒரு ஒட்டுறவு அப்படிங்கிறது ஏற்படுது இது நாழ்பட நாள் பட நாள் பட எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க மறந்து போய் இங்கே பார்க்கக்கூடியதும் இந்த பந்தவாசங்கள் தான் உண்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனோபாவத்திற்கு நம்ம வந்துடுறோம் இது நிலைப்பட்டு போயிடுது வேறு வேறு என்ன சொன்னாலும் அதிலிருந்து மீண்டு வெளிவருவதற்கு முடியாத ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துடுது ஆனால் இதே உலகத்தில் தான் ஞானியரும் வாழ்றாங்களே நமக்கு அவங்களுக்கு அப்போ என்ன வித்தியாசம் ரெண்டு பேருக்கும் அறிவு இருக்குது அப்போ அந்த இடத்துல என்ன வித்தியாசப்படுது அப்படின்னு சொன்னால் கற்பனை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் தான் ஒரு பொருள் மேலே நம்ம பார்த்தோம் சொல்லும்போது அதே பொருளை தான் அவங்களும் பார்க்குறாங்க அதை நம்ம எப்படி அந்த அறிவை பயன்படுத்தி அதை எப்படி கற்பனை செய்து கொள்கிறோம் அந்த கற்பனா சக்தி அப்படிங்கிறதுல தான் வித்தியாசப்படுது நம்ம அதை வந்து ஆஹா ஓஹோன்னு நினைப்போம் இல்லை சீன்னு நினப்போம் ஞானி இது எதையுமே நினைக்க மாட்டார் அது ஆன்மஸ்வரூபமாக இருக்குது தானும் ஆன்மஸ்வரூபம் தான் அதுவும் ஆன்மஸ்ரூபம் தான் அங்கே ஆஹாவும் கிடையாது அங்கே சீயும் கிடையாது பாட்டு பேசாமல் அப்படியே அமைதியே இருப்பாங்க நானும் நீ ஒன்று தான் என் கல்யேன்னு ஒன்று முடியுமா என்ன வேணால் கட்டி பிடிச்சிக்க முடியுமா அந்த மாதிரி தான் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் நமக்கும் அதுக்கும் ஒரு வேறுபாடு இருக்கிறதாக நம்ம ஒரு கற்பனை பண்ணிக்குவோம் தண்ணி தண்ணி தான் ஆனால் தண்ணி வந்து நம்ம ஏரி குளம் குட்டை இப்படிலாம் வித்தியாசம் வித்தியாசமாக பேர் வச்சிகிட்டு இருக்குது பார்த்திங்களா கடலுங்கிறது ஒன்று தான் ஆனால் அது அலை வந்து அலை இருக்குது அது அமைதியாக இருக்குதுன்னு அந்த ஒவ்வொரு பேர் வச்சுக்கிறேன் பார்த்திங்களா அந்த மாதிரி தான் எல்லாமே ஒன்று தான் ஆனால் நம்ம வந்து நம்மளுடைய அந்த கற்பனா சக்தினால அது வேறு நான் வேறு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வேறுபாட்டை நமக்கு நாமே கற்ப கற்பிச்சுக்கிறோம் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்போது இந்த உலகத்தை படைத்தவனும் அந்த படைத்ததற்கு பேர் அந்த அந்த தொடர்ந்து அந்த செயலை செய்கிறது யார் நம்ம தான் வேறு யாரும் இந்த இடத்துல செய்கிறது கிடையாது அப்போது புருஷன் அப்படின்னு சொல்லக்கூடியவனுக்கு கர்மம் சான்றாக இருக்குது கர்மம் அப்படிங்கிறது ஒன்று செய்கிறான் இந்த கர்மம் செய்வது எதனால் புருஷன் ஒருத்தனும் இருக்கிறதுனால இப்போ ரெண்டுமே ஒரே நிலைப்பாட்டில் தான் இருக்குது அப்போ இந்த ரெண்டும் நடக்கும் பொழுது அங்கே ஒரு சின்ன ஒரு மாறுபாடு அப்படிங்கிறது ஒன்று வருது அவனுடைய அறிவனுடைய அசைவினால் அங்கே ஏற்படக்கூடிய ஒரு பை ப்ராடக்ட் ஒரு ரசம் ஒரு பை ப்ராடக்ட் என்னென்னு சொன்னால் தெய்வம்னு சொல்லக்கூடியது இப்போ இந்த தெய்வத்தை யார் உருவாக்குனா இந்த புருஷன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் தான் அந்த புருஷன் எப்படி என் எதனால் அந்த தெய்வத்தை உருவாக்குனா தான் செய்யக்கூடிய கர்மமான அந்த செயலின் மூலமாக உருவாக்கினா இப்போ இது மூணுமே ஒன்று தான் இது மூணுமே யாருனாலும் உருவாச்சு அந்த நான்னு சொல்லக்கூடிய அந்த ஒருத்தனால தான் ஒருவாச்சு இப்போ அந்த நான்னு சொல்லக்கூடியவன் அந்த ஆன்மஸ்வரூபம் தான் அது அவன் ஆன்மான்னு உணர்ந்துட்டான்னா இத்தனையும் அங்கே அந்த இடத்துல நடக்கவே நடக்காது அவன் ஆன்மான்னு உணராமல் தான் இந்த உடல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனோநிலையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தான் இது எல்லா வேறுபாடுகளும் இத்தனை விஷயமும் நடந்துக்கிட்டு இருக்குது தான் முன்னாடி இந்த உலகம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குதுன்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான் ஒரு மரம் செடி கொடி பழம் இலை கிளை இது எல்லாமே இருக்குது ஆனால் அதனுடைய ஆரிஜின் என்ன சோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த விதை தான் நம்ம எல்லோரும் அந்த விதையை விட்டுறோம் அது மரம் இந்த மாதிரி அந்த பழம் இந்த பாரி அந்த இலை இதுபோரு இந்த கிளை இந்த மாதிரி பேச்சுகள்லாம் சொல்லிட்டு அப்போது எல்லாத்திற்கும் ஆதாரம் ஒன்று தான் அப்படிங்கும் பொழுது இதில் வந்து வேறுபாடுகள் கற்பித்துக்கொள்வது அப்படிங்கிறது மூடத்தனம் ஸோ இந்த இந்த நீ எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிறது நீ உணரக்கூடிய அந்த ஒரு தன்மைக்கு தான் உன்னை நீ வழி நடத்தி செல்லணுமே தவிர இந்த வேறுபாடு இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்திற்கு தொடர்ந்து நீ பின்னாடி போய்கிட்டே இருந்த அப்படின்னு சொன்னால் உனக்கு ஒரு காலம் இந்த வாசனைகள் அப்படிங்கிறது உன்னை விட்டு போகவே போகாது யார் ஒருவனுக்கு இந்த வாசனைகள் அப்படிங்கிறது போகவே இல்லையோ அவன் தொடர்ந்து வேறுபாடுகளை தனக்குத்தானே கற்பிச்சுக்கிட்டே அவன் இந்த உலகத்தில் இறக்கவும் பிறக்கவும் இறக்கவும் பிறக்கவும் இருந்துக்கிட்டே தான் இருப்பான் அவனுக்கு ஒரு நாளும் ஓய்வு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது அவனுக்கு எவ்வளவு கிடைச்சாலும் அவனுக்கு வந்து போதுமென்ற ஒரு மனப்பான்மை வரவே வராது போதும் என்ற மனப்பான்மை வரலை அப்படின்னு சொல்லும்பொழுது என்னாகும் அவர்களுக்கு ஞானமானது சித்திக்காது அவர்கள் தொடர்ந்து இந்த இறப்பும் பிறப்பும் அவர்கள் ஏற்படுத்தி கொண்டே இருப்பாங்க அப்போ யார் ஒரு எந்த ஒரு விஷயத்திற்கும் அவர்கள் பார்க்கக்கூடிய கோணம் அப்படிங்கிறது தான் இருக்குது அப்போது ராமா நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொன்னால் உன்னுடைய மனசை வந்து இது நமக்கும் சொல்கிறது தான் ராமா அப்போ நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன உன்னுடைய மனதை நிர்மூலமாக வைத்துக்கொள் எது மேலேயும் இல்லாமல் அமைதியாகவும் நிர்மூலமாகவும் வைத்துக்கொள் நீ எது மேலேயும் பற்று ஈடுபாட நீ ஒரு காரியம் செய்யலையா செய்ய அதனோட திறத்தோடு அது மேலே ஈடுபாடோடு ஒரு காரியம் செய் பட் அது மேலே பற்றுக்கொள்ளாத பற்று இப்போ என்னாகும் ரிசல்ட்டை நோக்கியே நீ ஓடிக்கிட்டே இருக்காது செய்கிற காரியம் செவ்வனே சிறப்பாக செய்யணும் அவ்வளோதான் அது வரக்கூடியது வரட்டும் நமக்கு தெரியும் நம்ம ஒரு காரியம் செய்கிறோன்னா அந்த காரியம் ஏன் செய்கிறோம் எதுக்கு செய்கிறோம்னு தெரியும் அதில் அந்த மாறுபாடும் கிடையாது செய்யக்கூடிய காரியத்தை நல்லபடியாகவும் சீரும் சிறப்புமாக ஒழுக்கத்தோடும் நேர்மையாகவும் செய்யும் அதிலெல்லாம் எந்த இதுவும் இல்லை அந்த ரிசல்ட் நோக்கியே ஓடும்பொழுது நமக்கு பற்று அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அது வந்தால் சந்தோஷம் வரலன்னா துக்கம் இந்த மாறுபாடான ஒரு தன்மை அப்படிங்கிறது நமக்கு வரக்கூடாது அப்போது நீ வந்து மனசை நிர்மூலமாகவும் ஒரு அமைதியான ஒரு மனோநிலையோடு வச்சுக்கிட்டு செய்யக்கூடிய காரியத்தில் நல்ல ஒரு முனைப்போடவும் ஒழுக்கத்தோடவும் நடந்துக்கோ ஆனால் அது மேலே பற்று அப்படிங்கிறத நீ வச்சுக்காத எந்த ஒரு விஷயத்தையும் நீயா தேடி போகாத உன்னை நாடி வரக்கூடியது எதையும் நீ வேண்டான்னு சொல்லணும்னு அவசியமும் கிடையாது நீ அதை தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம் அதில் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் கிடையாது சுகம் துக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இரண்டையும் சமமாக பார்க்கக்கூடிய அந்த ஒரு மனநிலையோட நீ இருந்தேன்னா மட்டும் போதுமானது நல்லவர்களுக்கு நல்லவர்களாகவும் தீயவர்களுக்கு கொடியவர்களாகவும் இள இளையவர்கள் தீனர்கள் இளையவர்கள் அவர்களுக்கு நீ வந்து ஒரு அவங்க அவங்கள பாராட்டி அவங்களுக்கு என்ன இல்லாதப்பட்டவங்க அவன் போய் தொந்தரவு பண்ணுமா மாட்டோம் ஸோ அவர்களுக்கு ஏற்றார் போலவும் நீ வந்து ஒரு தீரன் வீரன் இருக்க பாருங்க வீரனுக்கு வீரனாகவும் அந்த இடத்துல நீ நடந்துக்கணும் ஒரு போருக்கு போகிறியா அந்த இடத்துல நீ வந்து ஒரு இயந்திரம் போல் வேலை செய் ஸோ அந்த இடத்துல என்ன கொல்லணும் நாலு பேர்த்த காப்பாற்றணும் என் நாட்டை காப்பாற்றணும் இதுதான் என்னுடைய வேலை அதை மட்டும் செய் அது சிறப்பாக செய் ஒரு ஒரு மிஷினை போ ஓட்டி விட்டோம்னா அதை என்ன ஒன்று அது வாட்டுக்கு அறுத்து தள்ளிக்கிட்டு போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி மட்டும் நீ இரு அங்கே போய் ஐயோ பாவம் பார்த்து ஒரு யூஸும் கிடையாது எங்கே போருக்கு போயிடும்ன்ட்டு அப்போ போருக்கு போகிறையா உன்னுடைய நீ ராஜா நீ அரசன் உன்னுடைய கடமை அது உன் மக்களையும் நாட்டையும் காப்பாற்றணுங்கிற உன்னுடைய கடமை அது எதாச்சியாக ஏற்பட்டது அதை நீயா தேடி போகல அது எதாச்சியாக ஏற்பட்டு அது செவ்வனே நீ எடுத்துக்கோ அப்போது காப்பாற்ற வேண்டிய ஒரு நிலையில் போர் வருதா ஒரு போல் நீ அந்த இடத்துல வேலை செய் அவ்வளோதான் மெத்தபடி அங்கே வேறு உனக்கு ஒரு ஒரு பற்றும் பந்த பாசமும் அந்த இடத்துல நீ உணர்வுகளுக்கெல்லாம் அந்த இடத்துக்கு முக்கியத்துவம் கூடிய அவசியம் அப்படிங்கிறது கிடையாது எப்போ நிறுத்தணும் எப்போ நிறுத்த வேண்டாம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் அந்தளவுக்கு மூடத்தனமாக யாரும் இருக்க சொல்லலை உங்களுக்கு புரியும் நினைக்கிறவர் அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போது தூங்கக்கூடிய நிலையில் விழிப்பாகவும் விழிச்சு இருக்கக்கூடிய நிலையில தூங்கக்கூடிய ஒரு நிலையிலையும் நீ உன்னுடைய வாழ்க்கையை நீ அப்படியே தொடர்ந்து கடத்தினப்போ அப்போது விழிப்பும் தூக்கமும் ஒரே நிலையில் நீ வந்து இருக்கணும் அப்படின்னா என்ன தன்னை மறந்த ஒரு நிலையில் இருக்கணும் அப்போ உன்னுடைய செயல்பாடுகளை நீ செய்யும் பொழுது உன்னுடைய கவனம் அந்த செயல்பாடுகளில் இருந்தாலும் கூட அது மேலே பற்று அப்படிங்கிறது இருக்காது அப்போ அந்த அந்த அபீதியே ஒரு தியானத்தில் இருக்கும்போது எப்படி இருப்பான் அதே மாதிரி இருப்பாங்க ஆனால் செயல்பாடு பாட்டுக்கு அப்படியே நடந்துகிட்டே இருக்கும் அந்த மனோ நிலையில் நீ இருக்க பழகிக்கொள்ள வேண்டும் இது ஒன்றும் ராமர்னாலேயே வந்து டபல்னு அடுத்த நாளே பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டால் தர்மசாலி முடிஞ்சிருக்குமா இருக்கும் ஆனால் நமக்கும் வசிஷ்டர்னு சொல்வார் அவர் திருப்பி அந்த வார்த்தையே சொல்கிறாரு யார் ஒருவன் இதை பழக்கப்படுத்தி கொள்கிறானோ அதுதான் அங்கே முக்கியம் எல்லார் நாளையும் ராமர் மாதிரி அடுத்த நாளே அந்த சொன்ன செகண்ட்லேயே அவங்க வந்து புரிஞ்சு முடியுன்னு அவசியம் கிடையாது யார் ஒருவன் அதை பழக்கப்படுத்தி கொள்கிறானோ அவனுக்கு இரட்டை பாவம் அப்படிங்கிறது நாள்பட அது மறைந்து போய் அனைத்தும் ஒன்றே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறது அவர்களுக்கு வாய்க்கும் இவர்களே பிறவானிலை அடையக்கூடியவர்கள் அப்படிங்கிறார் அப்போ ராமர் ஒரு வார்த்தை கேட்குறார் சூப்பராக ஒரு கேள்வி கேட்குறார் என்ன அப்படின்னு சொன்னால் எல்லாமே ஒன்று தான் நான் என்ற ஒரு தன்மையும் இல்லை அதுவும் வந்து அந்த சித்ஸ்வரூபம் தான் அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்கள் வசிஷ்டர் என்ற பேர் கொண்டு இந்த இடத்துல எப்படி நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்குறார் வசிஷ்டர் ஒன்றுமே பேசல இப்படி கம்முன்னு இருக்கார் எவ்வளோ நேரத்துக்குன்னா ஒரு முகூர்த்த காலமாக அதாவது தொண்ணூறு நிமிஷம் ஒன்றரை மணி நேரம் வசிஷ்டர் பாட்டுக்கு இப்படி அமைதியாக நிற்கிறார் எந்த பேச்சுமே பேசலை அப்போ அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு ஏன் இவர் இப்படி நிற்கிறார் அப்படிங்கிறது புரியல ராமர் கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் கேட்ட கேள்விக்குங்கனால ஏதாவது பதில் சொல்ல முடியலையோ அப்படின்னு திருப்பி அந்த இது கேட்கும்பொழுது வசிஷ்டர் பேச ஆரம்பிக்கிறார் இல்லைப்பா நீ கேட்ட என்னால் பதில் சொல்ல முடியாமல் நல்லா ஒன்றும் கிடையாது அதை இரண்டு வேறு வகையாக சொல்லலாம் நீ கேட்ட கேள்விக்கு இரண்டு வேறு வகையாக பதில் சொல்லலாம் எப்படி இரண்டு வேறு வகையானா நீ இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு ஞான நிலையில் எது சொன்னாலும் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு மனோநிலையில் இருக்கேன் நான் உனக்கு அந்த பதிலை வேறு மாதிரி சொல்லணும் ஆனால் உன்னுடைய நிலை இல்லாமல் நான் இவ்வளோ தூரம் சொன்னதையும் இந்த விளக்கத்தையும் புரிந்து கொள்ள முடியாது இருக்கக்கூடிய ஒரு சராசரியான ஒரு மனிதர்களும் இருக்காங்க அப்போ அவர்களுக்கு ஏற்றார் போல் அந்த பதிலையும் சொல்லணும் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த இறைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது வார்த்தைகளால் சொல்லி புரிய வைக்கக்கூடியது கிடையாது அது வந்து நீ எவ்வளவுதான் முக்கி முக்கி நீ வந்து வார்த்தைகளால் அது சொல்லுறதுக்கு முற்பட்டாலுமே அது போலன்னு தான் சொல்ல முடியுமே தவிர அதுன்னு சொல்ல முடியாது இறைத்தன்மையை இப்போ இந்த இறைத்தன்மையினுடைய சுரூபம் தான் என்னுடைய ஆன்மா அப்போது இந்த ஆன்மாவை பற்றி நீ கேட்கும்பொழுது அப்போ அந்த 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 ஞான நிலையை புரிந்து கொள்ள முடியாதவர்களுக்கு வார்த்தைகளால் சொல்லலாம் ஆனால் அந்த இறைத்தன்மையினுடைய முழுமைத்தன்மையை உணர்த்த முடியாது அதுதான் அது போல அப்படி தான் சொல்லலாம் அவர்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க மேலே வர்றதுக்கு முயற்சி பண்ணணும் இது ஃபஸ்ட்டு இப்போ உன்ன மாதிரி ஒரு ஞானியர்களுக்கு நான் நேரெடுத்து சொல்லணும்னு வச்சுக்குவேன் இப்போ நான் அதற்கு பதில் சொல்கிறேன் இப்போ இந்த ஆன்மான்னு சொல்லக்கூடியது என்ன இவ்வளோ நேரம் முக்கிய முக்கி பார்த்தோம் இல்லையா வான்னு சொல்லக்கூடிய தன்னை சித் சுரூபம் அறிவினுடைய தன்மை தூய்மையான அறிவினுடைய தன்மை எல்லாமும் இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை அதுக்கு அதுதான் எல்லாமே எல்லாமே தான் அதுவான்னு சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய தன்மை ஸோ இந்த நிலையில் அது அசைவற்று அமைதியாக இருக்கும் அந்த அமைதிங்கிறது கூட அது விளக்கம் கிடையாது அது பாட்டுக்கு இருக்கும் அவ்வளோதான் அப்போ நான் நீ என்னை பற்றி எப்படின்னு கேட்கும் பொழுது நான் அமைதியாக இருக்கிறத விட உனக்கு என்ன விளக்கம் பெ பெருசாக சொல்லிட முடியும் அப்புறம் எவ்வளோ டாக்டிக்கலாக அழகாக பதில் சொல்லிட்டுருப்பேன் அப்போ நான் யாருன்னு நீ கேட்டேன் இல்லை நான் யாருன்னு நான் உனக்கு எப்படி விளக்கம் சொல்ல முடியும் நான் இந்த இறை தன்மை உண்டானவன் அப்போ இறை இறை எப்படி இருக்குது அது பாட்டுக்கு இருக்கு நான் அப்போ பாட்டுக்கு அமைதியாக இருந்தேன் இவ்வளோதான் இதுக்கு மீறி வேறு எந்த ஒரு விளக்கமும் கிடையவே கிடையாது இதை தவிர வேறு யார் இருந்தோன்னு யாருன்னு கேட்கும்போது இதை தவிர சரியான ஒரு விளக்கம் யாராலும் சொல்லி காட்டவே முடியாது ஏன் ஏன்னா அதுக்கு தான் முன்னாடி பார்த்தோம் இறைத்தன்மை அப்படிங்கிறது வார்த்தைகளால் சொல்லி எட்டக்கூடிய விஷயமும் கிடையாது உணர்வுகளால் பிறருக்கு போதிக்கக்கூடிய அந்த ஒரு விஷயமும் கிடையாது அதை உணரவும் முடியும் அதை அவனவன் உணர மட்டுமே முடியுமே தவிர அதை எந்த வகையிலையும் விளக்க முடியாது அது போலன்னு தான் சொல்ல முடியும் அதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது அதனால நீ யா நான் யாருன்னு கேட்டதற்கு நான் அந்த இறைத்தன்மை எப்படி இருக்கும் நான் அது பாட்டு பேசாமல் அமைதியாக நின்ட்டேன் அப்படிங்கிறாரு அப்போ ராமர் என்ன கேட்குறாருனா வார்த்தைகளால் விவரிக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க இல்லைங்களா அப்போ இந்த வார்த்தைகளால் விவரித்து பேச வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு வரும்பொழுது அது எப்படி சொல்கிறது அப்போ அதை என்ன மாதிரி சொல்ல முடியும்னு ஒரு வார்த்தை கேட்குறார் அதை நம்ம வந்து அடுத்த பதிவில் பார்ப்போம் இன்னைக்கு உண்டான பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் நாளைக்கு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செயலில் சந்திப்போம் அது வரையும் துறந்து இணந்து நான் அவங்க இருந்த பண்ணி நன்றி